ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி தானோஸ் ஸ்னாப் போட்டதுனால அவரோட கை செம்ம டேமேஜ் ஆகிருக்கும். அவருக்கும் ரீஜென்ரேஷன் எபிலிட்டி இருக்குது. இல்லை, ஹல்க்குக்கும் செவரலாக டேமேஜ் ஆகிருக்கும், அவருக்கும் ரீஜென்ரேஷன் எபிலிட்டி இருக்குது. ஆனால் இன்றைக்கி டெட்பூல் அவருக்கு ரெண்டு பேருக்கும் பதில் ஸ்னாப் போட்டால் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். அவருக்கு ரீஜென்ரேஷன் எபிலிட்டி இருக்குது, ஆனால் கையை வெட்டினா கையில் அந்த வடு இருக்கும்ன்ட்டு கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் டெட்பூல் காமிக்ஸ்லேயும் கார்ட்டூன்ஸ்லேயும் மட்டும்தான் அப்பியர் ஆகிருக்காரு. எம்சியூவில் மூவிஸ் வழியாக அப்லோட் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் வழியாக தான் உள்ளே வரப்போகிறாரு. அதாவது மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்லேயே வாட் இஃப் சீரீஸ் படி சொல்லணும்னா, அந்தந்த யூனிவர்ஸில் இருக்கிற இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸுக்கு அந்தந்த யூனிவர்ஸில் தான் பவர். அதுவே இவருக்காண்டி ஃபாக்ஸ் யூனிவர்ஸில் எதுன்னு போனார்னா, அந்த டெட்பூல் ஸ்டோன்ஸ் மொத்தத்தையும் மொத்தமே வேஸ்ட்டு தான், ஈஸியாக வச்சு போட்டுருவாரு. ஆனால் இந்த யூனிவர்ஸில் இருக்கும்போது அவருக்கு கண்டிப்பாக டேமேஜ் ஆகும், கை சரியான டேமேஜ் ஆகும். அப்போது அவரோட கையை வெட்டினா மறுபடியும் வளர்ந்துருமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வளருங்க ஐஸ், அது வளராமலாம் இருக்காது. ஆனால் அதுக்கான அது விட்டு போன வடுன்னு சொல்லுவாங்களே, அந்த வடு கண்டிப்பாக இருக்கும் அந்த கையில். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க ஐஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஊர்பட்ட அப்டேட்ஸ் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் பற்றி நம்ம சேனலில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.